எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா பிலிம் ரோல் ஃபேமிலிக்கு, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பீக்கி பிளெண்டர்ஸோடைய சீசன் 2 தான். சீசன் 1 பார்க்கலனா ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு வந்துருங்க, அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பாருங்க. ஸோ சீசன் 1 உடைய லாஸ்ட் எபிசோட்ல கிரேஸ் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அங்க அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கிரேஸை ஒரு கன் பாயிண்ட்ல ஷூட் பண்ற மாதிரி சவுண்ட் கேட்கும். ஸோ இந்த இடத்துல சீசன் 1 முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்றது தான் இந்த சீசன் 2 நம்ம பார்க்க போறோம். ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிடுங்க, ஏன்னா நீங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பீக்கி பிளெண்டர்ஸ் உடைய சீசன் 2 ஓட கதைக்குள்ள போகலாம். கிரேஸ் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்க அந்த இன்ஸ்பெக்டர் வர்றாரு, அவரு கையில கன் வேற இருக்கு. கிரேஸை பார்த்து அவரு பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணலான்னு வரும்பொழுது கிரேஸோடைய பேக்ல தான் எப்பவுமே ஒரு கன் இருக்குமே, அதை யூஸ் பண்ணி கிரேஸ் அந்த இன்ஸ்பெக்டரை ஷூட் பண்ணிடுறா. சோ கிரேஸுக்கு எதுவும் ஆகல, பாவம் அந்த இன்ஸ்பெக்டர் தான் மாட்டிக்கிட்டாரு. சோ கிரேஸும் அங்க இருந்து போயிடுறா, இன்ஸ்பெக்டர் அப்படியே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. சோ இன்ஸ்பெக்டருக்கு என்ன ஆச்சுன்னா தெரியல. இப்படியே 2 வருஷம் போகுது, 1922. நம்ம பீக்கி பிளெண்டர்ஸ் உடைய ஏரியாக்குள்ள 2 பொண்ணுங்க வராங்க, பிளாக் கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு. அந்த 2 பேருமே ஸ்ட்ரோலர்ஸ்ல குழந்தைய வேற கூட்டிட்டு வராங்க. மெதுவா அந்த கேரிசன் பப் கிட்ட வந்து அந்த 2 குழந்தைகளுடைய ஸ்ட்ரோலர்ஸ் வச்சுட்டு அங்க இருந்து வேகமா ஓடிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஸ்ட்ரோலர்ஸே வெடிச்சு செதறது. ஆக்சுவலா அதுக்குள்ள குழந்தைங்க இல்ல, பாம்ஸ் தான் இருக்கு. சோ இதனால அந்த கேரிசன் பப் அப்படியே டேமேஜ் ஆயிடுது. இங்க இவ்வளவு விஷயம் நடக்குது, பீக்கி பிளண்டர்ஸ்ல இருந்து ஒருத்தர் கூட வரல. ஏன்னா எல்லாருமே ஃப்ரெடி தான் இருக்காருல்ல, ஆடா ஷெல்பியுடைய ஹஸ்பண்ட், அவருடைய ஃபியூனரலுக்கு போயிருக்காங்க. ஆடா ஷெல்பியுடைய ஹஸ்பண்ட் ஃப்ரெடி எப்படி இறந்து போனாருன்னா, 1918 இருந்து 1920 வரைக்கும் ஒரு பயங்கரமான நோய், ஸ்பானிஷ் ஃப்ளூ, அதனால நிறைய மக்கள் இறந்து போயிட்டாங்க. அதுல இந்த ஃப்ரெடியும் இறந்து போயிட்டாரு. சோ ஃபியூனரலும் நடக்குது, எல்லாருமே சோகமா இருக்காங்க. தாமஸ் அவருடைய தங்கச்சி ஆடா ஷெல்பி கிட்ட, இங்க பாரு ஃப்ரெடி இறந்து போயிட்டான், இதுக்கு மேல நீ எங்க கூடவே இரு, ஒரு ஷெல்பியா இரு அப்படின்னு தாமஸ் சொல்லியும் ஆடா ஷெல்பி இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. நான் என்னோட பையன் காரல் மார்க்ஸை கூட்டிக்கிட்டு நான் லண்டனுக்கு போறேன், அங்க நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறேன்னு சொல்றா. சோ தாமஸும் தடுக்கல, உனக்கு பிடிச்சதை நீ பண்ணுன்னு சொல்லிட்டு பீக்கி பிளண்டர்ஸ் எல்லாருமே திரும்ப அவங்க ஏரியாவுக்கு வராங்க. வந்து பார்த்தா அவங்களுடைய பப்ப யாரோ பாம் பிளாஸ்ட் பண்ணிருக்காங்க. யார் இந்த மாதிரி பண்ணதுன்னு தாமஸுக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. அண்ட் பாலி உடைஞ்சு போயிருக்கிற பப்புக்குள்ள போய் பார்க்கும்போது நிறைய சின்ன சின்ன கலர் கலரான கேண்டிஸ் எல்லாம் இருக்கு. அது இந்த இடம் ஃபுல்லாவே அப்படியே செதறி போயிருக்கு. சோ தாமஸுக்கு எதுவும் புரியல, யார் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்கன்னு யோசிக்கிறாரு. ஏன்னா 2 வருஷமா எந்த ப்ராப்ளமும் இல்ல, சடனா ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. சோ இவருடைய பப் நாசமானதுனால வேற ஒரு பப்புக்கு போறாரு, பிளாக் லயன்ன்ற ஒரு பப். அங்க தாமஸ் குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு குட்டி பையன் வரான், அவனும் பாக்குறதுக்கு பீக்கி பிளாண்டர்ஸ் மாதிரியே ட்ரெஸ் போட்டிருக்கான். இங்க பீக்கி பிளாண்டர்ஸ்ன்ற டெவில் இருக்கீங்களான்னு சொல்லி கேக்குறான். என்ன ஃபாலோ பண்ணி வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் ஓடுறான், தாமஸும் பின்னாடி ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்காரு. ஒரு பாலடைஞ்ச பில்டிங், அங்க 2 பேர் தாமஸ் பிடிக்கிறாங்க, அவரோட உடம்ப ஃபுல்லா செக் பண்றாங்க. அதுக்கப்புறம் தாமஸோடைய முகத்தை மூடி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்ப தாமஸுக்கு முன்னாடி 2 பேர் இருக்காங்க, அவங்க 2 பேருமே ஐரிஷ் ரிபப்ளிக் ஆர்மியை சேர்ந்தவங்க, அதாவது ஐஆர்ஏ. சோ தாமஸ்க்கு கிளீனா புரியுது, நீங்க தானே என்னோட பப்பை வெடிக்க வச்சதுன்னு சொல்லி. ஆனா ஐஆர்ஏ சேர்ந்தவங்க 2 பேர் முகத்திலையும் எந்த கவலையும் இல்ல. எங்ககிட்ட ஒரு வேலை இருக்கு, அதை நீ செஞ்சு முடிக்கணும்னு அவங்க சொல்றாங்க. ஆனா தாமஸ் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அதுல இருந்து ஒருத்தர் எழுந்து வந்து கன்னை காட்டி தாமஸை மிரட்டுறாரு. உடனே தாமஸ், அந்த ஐஆர்ஏவை சேர்ந்த 2 பேர்ல ஒரு லேடி இருக்காங்க, உன்னோட பேர் ஐரின் அதானே, உன் பையன் எங்க படிக்கிறான்னு எனக்கு தெரியும், அவன் காலில் கூட ஆயனை மாட்டி வச்சிருப்பீங்க கரெக்டா, அவன் ரேஸ் ட்ராக்குக்கு வருவான், அவன் பெட் கட்டுற எல்லா ஹார்ஸும் தோத்து தான் போகும், என்ன ஷூட் பண்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்கன்னு அவர் சொல்றாரு. அந்த ஐரினான்ற ஐஆர்ஏவை சேர்ந்த அந்த லேடிக்கு ஒரு பயம் வருது, தாமஸை ஷூட் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. இந்த தாமஸ் எப்பவுமே அவருடைய எனிமிஸ் யார் யாரு அவங்கள பத்தின டீடைல்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணி தான் வச்சிருப்பாரு. அதனால தான் ஒன்னு நாங்க சூஸ் பண்ணிருக்கோம்னு அந்த ஐஆர்ஏவை சேர்ந்தவங்க சொல்றாங்க. என்னது, என்ன சூஸ் பண்ணிருக்கீங்களா? அப்படின்னா நான் சிகரெட் பிடிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சீனா சிகரெட் எடுத்து பிடிக்கிறாரு. எங்க பாரு தாமஸ், எங்களுக்காக நீ ஒருத்தனை சாகடிக்கணும், இதை நீ பண்ணலனா ஐஆர்ஏவை சேர்ந்த எல்லாருமே பீக்கி பிளண்டர்ஸ்க்கு ஆப்போசிட்டா ஆயிடுவாங்க, இதனால உனக்கு தான் பிரச்சனை புரியுதான்னு சொல்லும் போது தாமஸ்க்கும் வேற வழி தெரியல, ஓகேன்னு சொல்றாரு. அதோட செம கடுப்பாகிறாரு, ஏன்னா இவரே இப்ப கொலை பண்ண சொல்லிருக்காங்க, இவருக்கும் வேற வழி தெரியல, இருக்கிற எல்லா பொருளையும் அடிச்சு உடைக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் கூடவே ஒரு போலீஸ் இருப்பார்ல, அவரு இப்ப தாமஸ் கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டாரு. தாமஸ் சொல்ற எல்லா விஷயத்தையும் காசை வாங்கிட்டு அவர் செய்வாரு. அந்த போலீஸ் தாமஸ் கிட்ட, இப்போ நம்ம 2 பேருக்குமே பழக்கமான ஒரு ஃப்ரெண்ட், பழைய ஃப்ரெண்ட், அவர் திரும்பவும் இந்த ஊருக்கு வரப்போறாருன்னு சொல்லிட்டு போறாரு. அது வேற யாரும் இல்ல, இன்ஸ்பெக்டர் தான். ஆக்சுவலா இப்ப அவரு மேஜர், ப்ரமோஷன் ஆயிட்டாரு. சோ இதுக்கு மேல நம்ம இவரை மேஜர் தான் கூப்பிட போறோம். கவர்னரும் போலீஸ் ஆபீசர்ஸும் ஒருத்தரை போட்டு சமய அடிக்கிறாங்க, அவரை தூக்கல மாட்டி தண்டனை கொடுக்க போறாங்க. சாகிறதுக்கு முன்னாடி அந்த ஆள் என்ன சொல்றானா, சார் என்ன
என்ன கொலை பண்ண சொன்னதே ஒருத்தர் தாங்கி தாங்கி நடப்பாரு, உங்க டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்காரு, அவர் கால்ல கூட புல்லட் பட்டிருக்கோம் அப்படின்னு அவரு சொல்றாரு. இதை கேட்ட கவர்னரும் மேஜர் கிட்ட வந்து, சார் அவன் சொல்ற அடையாளங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க தான் அவனை கொலை பண்ண சொன்னதான்னு சொல்லி கவர்னர் கேட்கிறாரு. ஏன்னா இப்ப மேஜரால ஒழுங்கா நடக்க முடியல, தாங்கி தாங்கி தான் நடக்கிறாரு. அதுக்கு காரணம் கிரேஸ் அவருடைய கால்லயே ஷூட் பண்ணதுதான். இங்க பாரு, இது உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ எதுக்காக வந்த, அவனை தூக்கில போட்டு சாகடிக்கிறதுக்காக வந்த, போய் அந்த வேலையை பாருன்னு சொல்லி மேஜருடைய பவர் அவரு காட்டுறாரு. இந்த நேரத்துல ஷெல்பி ஃபேமிலியோட மீட்டிங் நடக்குது, எல்லாருமே அங்க இருக்காங்க. ஃபின் ஷெல்பி சின்ன பையனா இருப்பான்ல, அவன் கூட இப்ப கொஞ்சம் வளர்ந்துட்டான். சோ தாமஸ தவிர மத்த எல்லாருமே இங்க இருக்காங்க. ஃபேமிலி மீட்டிங் நடக்க போகுது, ஏதோ ஒரு விஷயத்த பத்தி பேச போறாங்க. தாமஸ் வரத்துக்குள்ளேயே இந்த ஜான் ஷெல்பி இருக்காருல, அவரு பேச ஆரம்பிக்கிறாரு, நம்மளோட பிசினஸ் இங்க ஒழுங்கா தான் போய்கிட்டு இருக்கு, தேவையில்லாம அதை பெருசாக்க வேணாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தாமஸ் இந்த பிசினஸ் பெருசாக்கலாம்னு சொன்னா பவ் அடிச்சு செதறது, இன்னும் நம்ம லண்டனுக்குலாம் போயிட்டோம்னா அவ்வளவுதான் பெரிய ப்ராப்ளமே வரும் அப்படின்னு ஜான் ஷெல்பி சொல்றாரு. ஜான் எது பேசுறதா இருந்தாலும் தாமஸ் வந்ததுக்கு அப்புறம் பேசுன ஆன் பாலி சொல்றாங்க. தாமஸும் அங்க வராரு, ஜான் இப்ப பேசல, ஆனா ஜானுடைய ஒய்ஃப் பேசுறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே ஒரு பொண்ணு இந்த மீட்டிங்ல பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா தாமஸ் எப்ப அவ ஜானை மேரேஜ் பண்ணாலோ அப்பவே அவ ஒரு ஷெல்பி, அவளுக்கு பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, நீ பேசுன்னு சொல்றாரு. ஜானுடைய ஒய்ஃபும் பேசுறாங்க. சவுத் லண்டன் ஃபுல்லாவே பெரிய ப்ராப்ளம் தான் போய்கிட்டு இருக்கு, வார்ஸ் எல்லாம் நடக்குது, தேவையில்லாம இந்த நேரத்துல நம்ம பிசினஸ் பெருசாக ட்ரை பண்ணோம்னா நமக்கு தான் ப்ராப்ளமே ஆகும். யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சுன்னா, என் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, என்னோட ஆசைலாம் நானும் என்னோட ஹஸ்பண்டும் அமைதியா வாழணும், அழகா ஒரு பண்ண வீட்டுல கோழியெல்லாம் வளர்த்துக்கிட்டு வாழணும் இப்படின்னு ஜானுடைய ஒய்ஃப் சொன்ன உடனேயுமே தாமஸ் என்ன சொல்றாருன்னா, நம்ம பப் அடிச்சதுக்கும் நம்ம பிசினஸ் பெருசாகிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அது வேற ப்ராப்ளம். நம்ம பிசினஸ் பெருசா ஆக்க தான் போறோம், யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க இருக்கலாம், யாருக்கு விருப்பம் இல்லையோ அவங்க போகலாம், ஒரு பண்ண வீட்டுக்கு போயிட்டு அமைதியா கோழியை வளர்த்துக்கிட்டு வாழுங்க அப்படின்னு தாமஸ் சொன்ன உடனேயுமே எல்லாருமே அமைதியா இருக்காங்க. நாளைக்கே நம்ம பிசினஸ் பெருசாக போற ப்ராசஸ்ல இறங்க போறோம்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் தாமஸ் கம்பெனியோட லாக்கரை ஓபன் பண்ண ட்ரை பண்ணா அது ஓபனே ஆகல, அதோட இன்சார்ஜ் பாலி தான். பாலி அந்த லாக்கருடைய காம்பினேஷனை மாத்திட்டு சொல்றாங்க. பாலி சீக்கிரம் லாக்கரை ஓபன் பண்ணி விடுங்கன்னு அவர் சொல்றாரு. ஆனா பாலி ஓபன் பண்ற மாதிரியே இல்ல, நம்ம பப் வெடிஞ்சதுல அதுக்கு யார் காரணம்னு சொல்லி கேக்குறாங்க. தாமஸும் இதுக்கு காரணம் ஐரிஷ் தான், இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்றாரு. இங்க பாரு தாமஸ், உங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க, தாமஸுக்கு பயங்கரமான மூளை இருக்கு, அந்த மூளையை தான் அவனை சாகடிக்க போகுதுன்னு சொல்லி. யாரும் சாக போறது இல்ல பாலி, ஒழுங்கா நீங்க லாக்கரை ஓபன் பண்ணுங்கன்னு அவர் சொன்ன உடனே பாலியும் வேற வழி இல்லாம லாக்கரை ஓபன் பண்றாங்க. சோ தாமஸும் காசை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் லிசின்ற ஒரு பொண்ணு கூட இருக்காரு, அவகிட்ட டைப்ரைட்டர்லாம் இருக்கு. தாமஸ் நம்பரை ஒரு சில பேர்ல இந்த லிசியும் ஒருத்தி. இப்ப தாமஸ் ஒரு இடத்துக்கு போறாரு, அது ஒரு ஃபேக்டரி மாதிரி இருக்கு, அங்க ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸ்ட்ரெயிட்டா அவர்கிட்ட போயிட்டு தாமஸ் கையில கன் எடுத்து அவரை ஷூட் பண்ணி சாகடிக்கிறாரு. ஐயாரவை சேர்ந்த அந்த ரெண்டு பேர் தாமஸ் கிட்ட இவரை கொலை பண்ண சொல்லியிருப்பாங்க. சோ அதனாலதான் தாமஸ் வந்து கொலை பண்ணாரு. சப்போஸ் இதை தாமஸ் பண்ணலன்னா ஐயாரவை சேர்ந்த எல்லாருமே பீக்கி பிளண்டர்ஸ்க்கு ஆப்போசிட்டா ஆயிடுவாங்க. இப்ப ஆன் பாலி ஒரு இடத்துக்கு போறாங்க, அங்க ஒரு லேடி இருக்கா, அவ பிளாக் மேஜிக் எல்லாம் பண்றவ, இறந்தவங்க கிட்ட அந்த லேடியால பேச முடியும். அந்த இடத்துக்கு ஆன் பாலி போறாங்க. நீங்க யாருக்கிட்ட பேசணும்னு சொல்லி அந்த லேடி கேட்கும் போது, எனக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருந்தாங்க, சின்ன வயசுலயே அவங்களை என்னை விட்டு பிரிச்சுட்டாங்க, அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு எதுவும் தெரியல. ஆனா இப்பெல்லாம் எனக்கு ஒரு கனவு வருது, அந்த கனவுல அழகான ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு ஒரு 18 வயசு இருக்கும், காணாம போன என்னோட பொண்ணுக்கும் 18 வயசு தான் இருக்கும், சோ அவ உயிரோட இருக்காளா செத்துட்டாளான்னு தெரிஞ்சுக்கதான் வந்திருக்கேன்னு ஆன் பாலி சொல்றாங்க. அந்த பிளாக் மேஜிக் பண்ற லேடியும் மந்திரத்தெல்லாம் போட்டு உங்க ரெண்டு பசங்களும் இறந்து போயிட்டாங்கன்ற விஷயத்த சொல்றாங்க. இதனால ஆன் பாலி ரொம்ப கஷ்டப்பட்டு அழறாங்க, அவங்களால தாங்கிக்கவே முடியல. அப்புறம் ஆன் பாலி வீட்டுக்கு வந்துடுறாங்க, ரொம்ப சோகமா இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க ஜானுடைய ஒய்ஃபும் வரா. அவ ஆன் பாலி கிட்ட வந்து அந்த பொம்பளை ஒரு ட்ரிக் பண்றவ, அவ சொல்றத நம்பாதீங்கன்னு சொல்றா. ஆன் பாலிக்கு எதுவும் புரியல, எந்த லேடின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுதான் அந்த பிளாக் மேஜிக் பண்றவ, நீங்க கூட போனீங்களே, அவ ஒரு ஃப்ராடு, அவ சொல்ற எதையும் நம்பாதீங்கன்னு சொல்லும் போதுதான் இந்த ஜானுடைய ஒய்ஃப் நம்மளோட விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லி ஆன் பாலி ஜானுடைய ஒய்ஃபை பிடிக்கிறாங்க. அவ கழுத்துல கத்திய வேற வைக்கிறாங்க. இந்த விஷயத்த மத்த யாருகிட்டயாச்சும் சொன்னா அவ்வளவுதான் அவங்க சொல்லும் போது, நான் யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன், ஆனா நீங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க, அந்த லேடி சொன்னது எல்லாமே போய் தான், அதனால நீங்க கஷ்டப்படாதீங்கன்னு ஜானுடைய ஒய்ஃப் சொல்றா. சோ அடுத்த நாள் ஆகுது, தாமஸ் ஆர்த்தரை கூப்பிட்டுக்கிட்டு ஜானை பாக்குறதுக்காக வராரு. ஆர்த்தர் அப்ப ஏதோ ஒன்னு குடிக்கிறாரு. இது டாக்டருடைய அட்வைஸ் பாலி தான் கொடுத்தா, இதை நான் குடிச்சனா காமா நைஸ் ஆயிடுவேனா. உடனே தாமஸ் ஆர்த்தர் கிட்ட இருந்த அந்த மருந்தை வாங்கி மூந்து பாக்குறாரு. பாலிக்கு எதுவும் தெரியாது ஆர்த்தர் அப்படின்னு சொல்லி கீழே எல்லாத்தையும் ஊத்திட்டு, எனக்கு நீ ஃபாஸ்டா தான் வேணும் ஆர்த்தர், நீ ஃபாஸ்டா இருந்தனா உன்னை ஜெயிக்க யாருமே கிடையாது, இனிமே இதெல்லாம் குடிக்காதுன்னு சொல்றாங்க. ஜானும் அங்க இருந்து வராரு. மூணு பேருமே இப்ப ஹாலிடேக்காக லண்டனுக்கு போக போறாங்க. சோ கார் எடுத்துக்கிட்டு மூணு பேருமே கிளம்புறாங்க. இந்த ஆர்த்தர் கத்துறாரு, பிகி பிளண்டர்ஸ் ஹாலிடேக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே மூணு பேரும் போறாங்க. போற வழியில மூணு பேருமே உச்சா போறாங்க. அப்ப திடீர்னு தாமஸ் அவங்க ரெண்டு பேர் கையிலயுமே ஒரு மண்வெட்டி எடுத்து
எடுத்து கொடுக்கறாரு. என்னடா ஹாலிடேவுக்கு லண்டனுக்கு போலான்னு சொல்லிட்டு இதை கொடுக்கற அப்படின்னு சொல்லி வண்டிக்குள்ள பார்த்தா ஒரு டெட் பாடி இருக்கு. தாமஸ் சாகடிச்சா அந்த டெட் பாடி தான் அது. ஃபர்ஸ்ட் இவனை புதைக்கிறோம், அதுக்கப்புறமா லண்டனுக்கு போலான்னு அவர் சொல்றாரு. ஸோ எல்லாருமே சேர்ந்து புதைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க மூணு பேருமே சவுத் லண்டனுக்கு போயிடுறாங்க. இந்த ரேஸ் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் பீக்கி பிளைண்டர்ஸ் மூணாவது இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கு மேல இருக்கிற ஒருத்தர் தான் டார்பி சபினி. ஸ்ட்ரைட்டா அவங்களுடைய கிளப்புக்கே போறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கரமா குத்தாட்டம் போடுறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு டேபிள்ல உட்காந்து ஐரிஷ் விஸ்கிய ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க. அப்ப அங்க இருந்த ஒரு சில பேர் வந்து, சார் நீங்க பீக்கி பிளைண்டர்ஸ் தானே, நீங்க இங்க வரக்கூடாது, உங்களோட ஏரியா நார்த், இது ஃபுல்லா டார்பி அண்ட் சபினியோடைய கண்ட்ரோல்ல இருக்கிற ஏரியா, இங்க நீங்க வரக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா தாமஸ், நாங்க எந்த ப்ராப்ளமும் பண்றதுக்காக வரல, நாங்க ஹாலிடேக்காக வந்திருக்கோம். இருந்தாலும் சார் அப்படின்னு பேசும்போதே தாமஸ் எல்லாம் இருக்கிற அந்த டேபிள்ல எதையோ தூக்கி அடிக்கிறாங்க. லைட் எல்லாம் ஓடியது. கோவத்துல பீக்கி பிளைண்டர்ஸ் சுத்தி இருக்கிற எல்லாருமே போட்டு பொழந்து தள்ளுறாங்க. ஆர்த்தர் நல்லா உற்சாகமா அடிச்சு தள்ளுறாரு. அடுத்தது யாரான்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு அடிக்கிறாரு. தாமஸ் ஜான் அங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அப்ப அந்த கிளப்ல ஒருத்தர் ஷார்ட் கன் எடுத்து ஷூட் பண்றாரு. ஒழுங்கா இங்க இருந்து வெளியே போங்க பீக்கி பிளைண்டர்ஸ் அப்படின்னு அவர் சொல்லும் போது, நம்ம தாமஸும் அவருடைய பிரதர்ஸும் அங்கிருந்து மெதுவா போறாங்க. நாங்க இங்க வந்தது எனிமிஸ் உருவாக்க கிடையாது, நண்பர்களை உருவாக்க. எங்களை எங்க மீட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு மூணு பேருமே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த நேரத்துல மேஜர் கேம்பல் அவரு சர்ச்சில் மீட் பண்றாரு அவருடைய பெர்மிஷனுக்காக. சார் நம்ம அப்பாயிண்ட் பண்ணவன் ஃபர்ஸ்ட் டாஸ்கை நல்லா முடிச்சிட்டான், அடுத்தது அவனுக்கு ஒரு பெரிய டாஸ்கை கொடுக்கணும். அதுக்கு சர்ச்சில் கண்டிப்பாக கொடுக்கலாம், ஆனால் இந்த பெரிய டாஸ்க்கை அவன் முடிச்சதுக்கு அப்புறம் இதை பற்றி அவன் வெளியே சொல்லிட்டா என்ன பண்ணுறது? சார் கண்டிப்பாக அவன் வெளியே சொல்ல வாய்ப்பு இருக்கு, அதுக்கு முன்னாடி அவனை பிடிச்சி தூக்கில் தொங்க விட்டுருலாம் இப்படின்னு மேஜர் சொல்றாரு. இவங்க யாரை பற்றி பேசுறாங்கன்னா தாமஸை பற்றி தான். தாமஸ் கிட்ட ஐஆர்எவை சேர்ந்த ரெண்டு பேர் எங்களுக்காக நீ வேலை செய்யணும், ஒருத்தரை கொலை பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்களே, அந்த ரெண்டு பேருமே ஐஆர்எவை சேர்ந்தவங்களே கிடையாது, இந்த மேஜருடைய ஆளுங்க தான். மேஜர் தான் தாமஸுடைய பப்பையும் வெடிக்க வச்சாரு. ஸோ இந்த மேஜர் கேம்பலுடைய பிளான் என்னன்னா, தாமஸை வச்சு நிறைய டாஸ்க் எல்லாம் பண்ணி தாமஸ் அந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் தாமஸை தூக்கில் போடுறது தான். இதெல்லாம் தாமஸுக்கு தெரியாது. தாமஸ் இப்போ லிஸியை போயிட்டு மீட் பண்ணுறாரு, அவளுக்கு ஒரு வேலையும் கொடுக்குறாரு. ஸோ இதுக்கு மேலே லிஸியும் பீக்கி பிளைண்டர்ஸில் ஒருத்தி தான். அப்புறம் தாமஸ் அவருடைய ஆஃபீஸுக்கு வராரு. அவங்க பாலி இருக்காங்க. அவங்க தாமஸை பார்த்து, நீ எதுக்காக லண்டனுக்கு போன, பிஸ்னஸை பெருசாக்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ராப்ளத்தை நீ கொண்டு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த டெலகிராம் வந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. சவுத் லண்டனுக்கு தாமஸும் அவருடைய பிரதர்ஸும் போயிட்டு ஒரு பெரிய ப்ராப்ளத்தையே பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் சபினின்றவருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஆனால் அங்கேயே சபினிக்கு ஆப்போசிட்டாக நிறைய கேங் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு கேங்கு எங்கள் கூட சேர்ந்து வேலை செய்கிறீங்களான்னு சொல்லி பீக்கி பிளைண்டர்ஸை அப்ரோச் பண்ணுறாங்க. இப்போ இவங்க கூட சேர்ந்து அவர் வேலை செஞ்சார்னா அந்த சபினிக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்கிற மாதிரி ஆகிடும். இன்னும் சொல்லப்போனால் பீக்கி பிளைண்டர்ஸ் எப்போ அந்த கிளப்புக்கு போயிட்டு ஒரு ப்ராப்ளத்தை பண்ணாங்களோ அப்போவே சபினிக்கும் பீக்கி பிளைண்டர்ஸுக்கும் இடையில ப்ராப்ளமே ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரேசிங் பிஸ்னஸ்ல பீக்கி பிளைண்டர்ஸ்க்கு மேல இருக்கிறது அந்த டார்பி சபினி தான். அவருக்கு மேல வரணும்னு சொல்லி ஒரு ஒரு பிளானை போடுறாரு. ஆனா பீக்கி பிளைண்டர்ஸ்க்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி ஆடா ஷெல்பி இருக்கால, அவ தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கா, அவளை ஒரு சில பேர் பிடிக்கிறாங்க, எங்க கம்பெனிக்கு ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லி ஆடா ஷெல்பிய தூக்கிட்டு போறாங்க. தாமஸும் அவருடைய ஏரியால நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அப்போ தாமஸையும் நிறைய பேர் சுத்து போடுறாங்க. கன் பாயிண்ட்ல பிடிச்சி நிறைய பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க. தாமஸுடைய முகத்துல ரத்தமே வருது. இப்படி தாமஸ் அடிக்கிறவங்க யாருன்னா சபினியுடைய ஆளுங்க தான். அதோட சபினியும் இருக்காரு. தாமஸ் கீழே விழுந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. அங்கே ஒருத்தர் நொண்டிக்கிட்டே வந்து, இவன் உயிரோட இருக்கானான்னு சொல்லி செக் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அது வேற யாரும் இல்லை, மேஜர் தான். ஸோ இந்த இடத்துல எபிசோட் 1 முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றத அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ், நாளைக்கு பார்க்கலாம்.